இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்துவிடல் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா சொல்லு? அடா பாவிகளா, முண்டாஸ் கட்டினாருங்கிற ஒரே காரணத்துக்கு வேண்டி பாரதியாரை கேட்டி கொஞ்சமோன்னு சொன்ன 90s கிட்ஸ் கிட்ட கேட்டது ஏன் தப்பு தாண்டா? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நேத்து திருவள்ளுவர் திருநாள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த குரலை ஏன் நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கரோட கேஸ் மறுபடியும் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கிட்ட வந்தோடனே நம்ம ஊபிஎஸ் தான் உடனே நினச்சிருப்பாங்க, தொக்கா மாட்டான்டா இருந்தாலும் ஜிஆர் சுவாமிநாதன் ஏற்கனவே இவருக்கு அகேன்ஸ்டாக ஒரு பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு, இந்த தடவை கிழிச்சு தொங்க விடுவார் அப்படின்னு யூப்பிகளோட அந்த சிறு மூலையில் யோசிக்கும் போது விஷயங்கள் வேறு மாதிரி ஆயிருக்கு. சவுக்கு சங்கரோட கேஸில் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். சட்டம் எப்படி எல்லாம் இன்டர்பிரேட் பண்ணப்படுது பாருங்கள், நீதியரசர்களோட அந்த இன்டர்பிரிட்டேஷன் எப்படி வேறுபடுது பாருங்கள், எப்படி மாறுபடுது பாருங்கள். ஒரே பெஞ்சில் ரெண்டு நீதிபதிகள் டிஃபரிங் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை ஸ்பிளிட் வேர்டிக்ட் அப்படின்னு சொல்லப்படும். ஒரு நீதிபதியோட கருத்து ஒரு சைடு இருக்குது, இன்னொரு நீதிபதியோட கருத்து இன்னொரு சைடில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே எப்படி எந்த அளவுக்கு வேறுபடுது, ஏன் இப்படி அவங்க யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தை எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். மொதல் விஷயம், இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே 8 கேஸ் போடப்பட்டிருக்கு, அது 8 இப்போ 10 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம்னா நம்ம திருச்சி சூரியசிவா அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் போய் பசுமோன் முத்துராமலிங்க தேவரையாவை பற்றி சவுக்கு சங்கர் வந்து ரொம்பவே தவறாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமதியோட அம்மா இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தை ஸ்ரீமதியோட அம்மா, இதெல்லாம் சேர்த்தா 10 கேசஸ் வந்துடும். ஸோ இவர் மேலே குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த வழக்குகளில் வந்து சில வழக்குகளில் ஜாமீன் கேட்டு மதுரை நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க, அந்த கேஸ் 27ஆம் தேதி வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த குண்டாஸை ரத்து பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் கமலா அவர்கள், கமலா யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரோட தாயார், அவங்க வந்து ஒரு ஹேபஸ் காப்பஸ் பெட்டிஷன், அதாவது ஆர்கோடர் மனு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த ஹேபஸ் காப்பஸ் பெட்டிஷனை கொண்டு போய் ஹைகோர்ட்டில் போட்டிருக்காங்க ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள், அதே மாதிரி பி பாலாஜி அவர்கள். பொதுவாக ஜென்ரலி என்ன நடக்கும் இந்த மாதிரி கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கேஸ் வந்த உடனே இந்த ரிட்டை எடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இந்த டிடென்ஷன் ஆர்டர் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க, அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்பாங்க. அதுக்கப்புறமா கவர்மெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, ரிட்டர்னபிள், அதாவது நோட்டீஸ் ரிட்டர்னபிள் இன் 6 வீக்ஸ் அப்படின்னு பொதுவாக போடுவாங்க. ஒரு 6 வாரம் டைம் கொடுத்து அவங்க தரப்பிடக்கூடியும் கேட்பாங்க, ஏன்னா இரு தரப்புங்களையும் கேட்கணும்ல. இப்படி ஜென்ரலாக நடக்கும். ஸோ இந்த பெஞ்ச் மாண்புமிகு நீதியரசர் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களும் அதே மாதிரி ஜஸ்டிஸ் பி பாலாஜி அவர்கள் இவர் முன்னாடி இந்த கேஸ் வரும்போது ஒரு வேகம் தெரியுது இந்த கேஸில். அப்போ மாண்புமிகு நீதியரசர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த கேஸ் எடுத்த உடனே நீங்கள் 2 காலுக்குள்ளே நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க. சவுக்கு சங்கர் அவர்கள்ட்டையும் போலீஸ்ட்டையும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, போலீஸ்ட்டை எந்த மாதிரி பேசணும், எந்த மாதிரி பேசக்கூடாது, ஏதாவது வரமுறை இருந்தால் அதை கொடுங்க. சவுக்கு சங்கர் அவர்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இனிமேல் நீங்கள் ஸோ அண்ட் ஸோ, அதாவது நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்களை மரியாதை குறைவாக பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அண்டர்டேக்கிங் கொடுங்க அப்படிங்கிற பாணியில் அங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் எடுக்கப்படுது, எடுக்கப்பட்டோன்னே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு இதில் வந்து இன்டர்வியூனர்ஸாக வருவாங்க, நிறைய பேர் வந்து கூடுதல் மனு போடுறாங்க, சார் இந்த பர்டிகுலர் கேஸில் எங்கள் சைடையும் கேளுங்க, ஏன்னா நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம், சவுக்கு சங்கர்னால நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பல பேர் மனு போட்டு இதில் வந்து அடிஷ்னல் பெட்டிஷனர்ஸாக உள்ள வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அரசு தரப்பு கேட்குறாரு, அதே மாதிரி சவுக் அவர்களோட தரப்பையும் கேட்குறாரு, அது ஒரு லீடிங் ஏடிஎம்கே அட்வொகேட் அவர் சைட்லேருந்தும் அவரும் ப்ரெசென்ட் பண்ணுறாரு, பண்ணிட்டு மத்தியானம் 2 காலுக்கு நான் ஜட்மெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஜஸ்டிஸ் பி பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம வந்து அரசு தரப்புக்கும் டைம் கொடுக்கணும், அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். பட் இங்கேயே தெரிஞ்சு போயிடுது, அதாவது இங்கே விஷயங்கள் என்ன தெரிஞ்சு போயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்பிளிட் வெர்டிக்ட் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு. ஸோ இதை இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் 2 கால், அதாவது 2 கால்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது, அந்த ஜட்மெண்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி அளவில் வந்து அவர் கொடுக்குறாரு. இவர் கொடுக்கும்போது சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் இங்கே ரொம்பவே நம்ம கவனத்தை ஈர்க்குது. என்னென்னா, சார் பொதுவாக இந்த மாதிரி கேஸில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் ரிட்டர்னபிள் இன் 6 வீக்ஸ் நான் வந்துட்டு கொடுத்துருப்பேன், ஒரு 6 வாரத்தில் அரசு தரப்பில் ஏன் இவரை கைது பண்ணியிருக்கீங்க, ஏன் இவரை டீடைன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கரை, சவுக்கு சங்கரோட கேஸை மெரிட்டில் நீங்கள் ஹியர் பண்ணாதீங்க, அதாவது ஆதாரங்களும் தரவுகளின் அடிப்படையில் நீங்கள் இந்த கேஸை கேட்க வேண்டாம் அப்படின்னு 2 பிரமுகர்கள், அதை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எமிசரிஸ், எமிசரிஸ்னா பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஆட்களாக வந்து பேசக்கூடிய ஆட்கள் அவங்க தான் எமிசரிஸ். ஸோ 2 பிரமுகர்கள் தரப்பிலிருந்து எனக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு, எப்போ இவங்க சொன்னாங்களோ அப்போவே நான் முடிவு பண்ணிவிட்டேன் இந்த கேஸை வந்து அவசரமாக கேட்க வேண்டும். ஏன்னா கேள்வி இங்கே என்ன வருதுன்னா, இப்போ அரசு தரப்பு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, சார் இவ்வளோ பெட்டிஷன்ஸ் பெண்டிங்காக இருக்குது, இந்த பெட்டிஷனில் மட்டும் நீங்கள் ஏன் அர்ஜென்சியை காட்டுறீங்க,
எப்படி இந்த பெட்டிஷனில் மட்டும் நீங்கள் ஏன் அர்ஜென்சியை காட்டுறீங்க, ஏன் அவசரத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அதற்குண்டான விளக்கத்தையும் இங்கே கொடுக்குறார். ஸோ இதோட இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னா, பல தரப்புல இருந்து ப்ரெஷர் வரும்போது இதை ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் யூஸ் பண்ணி, ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸில் ஒரு டைம் லேக் இருக்கும் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம தள்ளி போடணும் அப்படிங்கிற விஷயத்தை பவர்ஃபுல் பர்சன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஜுடிஷியரி என்ன பண்ணும் அப்படின்னா, யார் அங்கே வந்து அக்யூஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத இருக்கக்கூடிய இன்டர்பிரேஷன். ஏன்னா பவர்ஃபுல் ஆட்கள் சாதாரண மக்களோட அடிப்படை உரிமைகளை ஈஸியாக எடுத்து விடலாம், அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் இந்த கேஸை நான் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது மட்டும் இல்லாமல் ரெண்டு தவறுகள் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஒரு மனுஷனை டிடைன் பண்ணுவாங்க, எதுக்கு ஒரு மனுஷனை ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணுவாங்கன்னா, இந்த மனுஷன் வெளியே இருந்தானா இவனால் ஒரு பெரிய ஒரு பப்ளிக் ஆர்டர் பிரச்சனை வரும் அப்படின்னா அவனை டீடைன் பண்ணி வைக்கலாம். அதுதான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் பவர் மாதிரி இந்த எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த டிடென்ஷனோட அர்த்தம். ஆர்டிகல் 22 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சரத்து 22 அரசியலமைப்பு சட்டத்தையும் இல்லை இதை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது இந்த நபர் மேலே இவ்வளோ கேஸ் போடப்பட்டிருக்கு, எந்த கேஸ்லையும் இவருக்கு ஜாமீன் கொடுக்கப்படவில்லை, அப்போ இவர் வெளியே போகிறதுக்குண்டான சாதிக்கூறுகளும் கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த டிடென்ஷன், எப்படி இந்த கூண்டாஸ் ஆக்ட் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய டிடென்ஷன் தேவையில்லாத ஒரு விஷயம். இதுதான் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல் நாள் படிக்கும்போதே நான் வீட்டுக்கு கொண்டு போய் இந்த கட்டை படிக்கும்போது நான் என்ன யோசித்தேன்னா, எங்கேயுமே பெயில் கிடைக்கலையே, எங்கேயுமே பெயில் கிடைக்காத இருக்கும்போது எதுக்கு இங்கே இந்த எக்ஸ்ட்ரா டிடென்ஷன் ஆர்டர் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறார். ரெண்டாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த என்டிபிஎஸ் ஆக்ட்டுங்கலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ட், அவ்வளோ சீக்கிரம் அதுக்கு பெயிலெலாம் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இவர் வெளியே போய் பெரிய ஒரு இன்ஃப்ராக்ஷன் ஆஃப் பப்ளிக் ஆர்டரை க்ரியேட் பண்ணுவார். எப்படி வெளியே போய் சட்ட ஒழுங்குக்கோ மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனைக்கோ இவர் காரணமாக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டிடென்ஷனை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் நாம் என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கருத்து என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் கமிஷனர் அவர்கள் ப்ராப்பர் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இங்கே பண்ணலை இந்த டிடென்ஷன் போடும்போது. கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து சொன்னாங்க, அந்த பரிந்துரை பேரில் அவர் வந்துட்டு போட்டார், அது மாதிரி பண்ணியிருக்காங்க இதில் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லி இவர் என்ன பண்ணுறாருன்னா, மாண்புமிகு நீதியரசர் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் டிடென்ஷனை வந்து குவாஷ் பண்ணுறார். ஆனால் ஜஸ்டிஸ் பி பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து அரசு தரப்புலையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் முடிவெடுக்கலான்னு அவர் ஒரு வித்தியாசமான ஜட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ இரண்டு நீதிபதிகள் அமர்க்கக்கூடிய அந்த அமர்வில் ஸ்பிளிட் டிசிஷன் வருது. ஒருத்தர் வந்து குவாஷ் பண்ணுங்கிறாரு, ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணும் அப்படிங்கிறார். குவாஷ் பண்ண வேணான்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெயிட் பண்ணி இந்த தரவுகள்லாம் வாங்கிட்டு பண்ண வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படி இருக்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடியது மாண்புமிகு நீதியரசர் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள். ஸோ ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள்ட்ட இந்த விஷயம் போகும். அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு மூன்றாவது நீதிபதி, எப்படி செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸில் அந்த பெயில் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு வரும்போது நம்ம நிஷா பானு அவர்களும் பரத் சக்கரவர்த்தி அவர்களும் டிஃப்ரெண்ட்டான டிசிஷன் கொடுத்தாங்க. நிஷா பானு அவர்கள் சொன்னாங்க, எஸ் இவருக்கு பெயில் இப்போவே கொடுத்துருங்க, உடனே கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பரச்சக்கரிய அவர்கள் பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. மூன்றாவது நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் சிவி கார்த்திகேயன் போது அவர் வந்து பெயிலை டினை பண்ணிடுறார். அப்போ 2:1 ஆகிடுது. அப்போ அதே மாதிரி இங்கே ஒரு நீதிபதி வந்து நியமிக்கப்படுவார் அப்படிங்கிறது தான் நம்மளோட புரிதல். அப்போ அந்த நீதிபதி என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறாரோ, குவாஷ் பண்ணுமா குண்டாசை குவாஷ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது கேட்ப இந்த பர்டிகுலர் கேஸோட முடிவு இருக்கும். அப்போ ரெண்டு நீதிபதிகளும் ஒத்து போகிற ஒரு விஷயமும் அதில் இருக்குது. ஒத்து போகல, அதனால் ஒரு தேர்ட் ஜட்ஜ் வராரு. பட் ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை கோயம்புத்தூர் சென்ட்ரல் பிரசன்லேருந்து புழல் சென்ட்ரல் பிரசனுக்கு மாற்றி ஆக வேண்டும் அப்படின்னு. ஸோ ஹில் பி ப்ராட் டு புழல் சென்ட்ரல் பிரசன். செந்தில் பாலாஜியும் அங்கேயே இருக்கார், சவுக்கு சங்கரும் அங்கேயே இருப்பார். யோசிச்சு பாருங்களேன், ரெண்டு பேரும் ரெண்டு நண்பர்களும் அப்படியே மீட் பண்ணும்போது என்ன மாதிரி கான்வர்சேஷன் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ புழல் பிரசனில் இருப்பாங்க, அவர் அங்கேருந்து புழல் பிரசனுக்கு மாற்றுங்க அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் ரெண்டு நீதிபதிகளும் ஒத்துக்கிட்டாங்க. பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதுதான் ஒரு நீதியரசரோட வேலை. எந்த விதமான ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாமல் ஜட்மெண்ட் கொடுக்கணும். இதே சவுக்கு சங்கர் அவர்கள்லாம் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரிதாஸ் அவர்களோட கேஸில் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவரை விடுதலை பண்ணும்போது, ஐ திங்க் 482 சிஆர்பிசியில் அது நம்மளோட ஹைகோர்ட்டுக்கு போகுது அந்த கேஸ். மாரிதாஸ் அவர்களோட கேஸ் போகும்போது மாரிதாஸை விடுவிக்கிறார் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள். அந்த நேரத்தில் இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் என்னெல்லாம் பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறார். அதாவது அழகர் கோயிலில் இவர் அவரை சந்திச்சார் அப்படிங்கிற மாதிரி இன்சினிவேட் பண்ணுறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், டோட்டல் சிஸ்டமே கரப்ஷனாக இருக்குது அப்படிங்கிறார். அப்புறம் தான் இந்த நீதிபதிகள் கீழே வேலை செய்யக்கூடிய அந்த பெண்களை பற்றி இழிவாக பேசுகிறார். அப்புறமா இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் மாண்புமிகு நீதியரசர் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் இவர் மேலே எடுக்கும்போது அன்றைக்கி காலையில் கூட சொல்கிறார், இவர் என்ன பெரிய ராஜா நினைப்பா, இவனை என்னை பிடிச்சி உள்ளே போட்டுருவார் அப்படின்னு நினைப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பேசுகிறார். நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள்
தான் சட்டத்தை கடந்தவர், தனக்கு எந்த சட்டமும் பொருந்தாது, நான் நினைச்சேன்னா யார வேணாலும் தண்டிச்சு ஜெயிலுக்கு அனுப்புவேன், குற்றம் சாட்டப்பட்டவருக்கு உரிய வாய்ப்பை வழங்க மாட்டேன், அவர் மீது என்ன குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன என்பதற்கான ஆதாரங்களை நான் வழங்க மாட்டேன், நான் நினைச்சேன்னா யார வேணாலும் ஜெயிலுக்கு அனுப்புவேன் என்று ஒரு மகாராஜா அல்லது ஒரு சக்கரவர்த்தி எப்படி நடந்து கொள்வாரோ அப்படித்தான் திரு நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இன்று நடந்து கொண்டார். பதிவாளரிடமிருந்து உங்களுக்கு ஆவணங்கள் தரும் என்று சொன்னார். அவர் ஆதாரங்கள் தரும் என்று சொல்லப்பட்ட சமயம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் மதியம் மணி 1:30, மீதம் இப்போ மதியம் 2:30 அடுத்த விசாரணையை வைத்திருக்கின்றார். அநேகமாக எனக்கு இவர் எந்த விதமான வாய்ப்பையும் வழங்காமல் என்னை நேரடியாக மதியம் 2:30 மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலிருந்து சிறைக்கு அனுப்ப போகிறார் என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாத்தையும் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக பேசின ஒரு நபர் தான் நம்ம சவுக்குசங்கர் அவர்கள். பட் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு தரப்பு இருந்தாலும் இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ நீட் டு ஹேவ் ப்ராட் ஷோல்டர்ஸ் டு டெலிவர் ஜஸ்டிஸ். அதாவது இந்த மாதிரி கிரிட்டிசிசம்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கருத்துக்களை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பர்சனலாக அந்த கிரிட்டிசிசம் இருக்கும்போது ஏற்றுக்கொள்ளலாம். இந்த கிரிட்டிசிசம் எல்லாமே ஒரு நீதித்துறையின் மாண்பை குறைக்கும் விதத்தில் இருந்தால், அதனால் இதை பார்த்து பல பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது நீதித்துறை மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் தான் கண்டெம்ட் உள்ள வரும், புரியுங்களா? எனிதிங் தட் ஸ்கேண்டலைசஸ் த ஜுடிஷரி, அப்போ தான் வந்து கண்டெம்ட் வரும். இண்டிவிஜுவல் கிரிட்டிசிசம், ஜட்மெண்டபிலிட்டி கிரிட்டிசிசம், இந்த ஆஸ்பெக்ட் தப்பு, அந்த ஆஸ்பெக்ட் தப்பு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வரவேற்கணும், அதை விட்டுட்டு அதில் எல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது. ஸோ மாண்புமிகு நீதியரசர் என்ன பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் கேஸில், அது எல்லாத்தையும் தள்ளி வச்சு இப்போது சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய இந்த ஷாக்ஸ் எல்லாம் இந்த நபருக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஆகையினால இவரோட லிபர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குண்டான வேலையை நம்ம பண்ணோம் அப்படின்னு ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இதை வந்து குவாஷ் பண்ணுறதுக்குண்டான முயற்சி பண்ணார். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது நீதித்துறையில் ரொம்பவே முக்கியமானது. இப்போ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்ட்டு இருக்கும், அப்புறமா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்ட்டு இருக்கும். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி கேஸாக அப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நாள் டைம் கொடுக்கணும், அப்போ எதிர் தரப்புக்கு டைம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சிஸ்டம் எதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் மக்களுக்கு நீதி கிடைக்கணும். நீதி எப்படி கிடைக்கணும் அப்படின்னா, நீதி கிடைச்சா மட்டும் போதாது, ஜஸ்டிஸ் மஸ்ட் நாட் ஜஸ்ட் பி டன் பட் இட் ஷுட் ஆல்சோ சீம் டு பி டன். அது நீதி கிடைச்சா மட்டும் போதாது, நீதி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும், அப்போ தான் நீதித்துறை மேலே நம்பிக்கை இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் இத்தனை பேர் இவர் அரெஸ்ட் பண்ணோம், இந்த டிட்டென்ஷன் எப்படி அரெஸ்ட் பண்ணோங்கிறது வேறு விஷயம், இந்த கூண்டாஸ் ஆக்டில் டிட்டெயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா இந்த கேஸை கொஞ்சம் மெரிட்டில் கேட்காதீங்க, இந்த கேஸை வந்து கொஞ்சம் டிஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதை எதிர்த்து ஒரு நபருக்கு, ஒரு நபரோட அந்த ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைக்கு காவல் நிற்கிறது தான் ஒரு நீதித்துறையோட வேலை, ஒரு நீதியரசரோட வேலை. அந்த விஷயத்தை தான் மாண்புமிகு நீதியரசர் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஸோ உடனே எல்லாருமே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு சங்கி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி கிளம்பக்கூடிய ராஸ்கல்ஸ்க்கு சட்டம்னா என்னன்னு தெரியாது, நீதி வழியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்னு தெரியாது, நீதிபதி இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு தெரியாது. இதே ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் ஜார்ஜ் பண்ணையா கேஸில் எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறார். அவர் வந்துட்டு அந்த ஜட்மெண்ட் எடுத்து படித்து பாருங்கள். ஜார்ஜ் பண்ணையா விசஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்னு ஒரு கேஸ் இருக்கும், அதில் வந்து அதே மாதிரி 2022 நினைக்கிறேன். அப்போ அந்த கேஸில் வந்து இவர் தான் உட்கார்றாரு, இந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணப்படுது. இதே போல் வந்து மாதுர்பாகன் அப்படிங்கிற ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தோட ஆத்தரை வந்து வச்சு செய்கிறாங்க, அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆகுது. அங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது வந்து அவரோட கருத்துக்கள்லாம் வந்துட்டு பொதுவாக சங்கிகளும் சரி ரைட் விங்கர்ஸும் சரி ரொம்ப கொந்தளிக்கக்கூடிய கருத்துக்கள். அங்கேயுமே வந்து லிபர்ட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அப்போ ஒரு மனுஷனோட ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நீதித்துறையெல்லாம் வந்துட்டு வெஸ்டர்ன் நேஷன்ஸில் அப்படி தான் இருக்கும், ஒரு மனுஷனோட லிபர்ட்டி இருக்கு பார்த்திங்கன்னா அது மேக்ஸிமம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அட் த சேம் டைம் பப்ளிக் ஆர்டர், சோஷியல் வெல்ஃபேர், கலெக்டிவ் வெல்ஃபேர், இந்த விஷயங்களையும் அவங்க பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ண ரொம்பவே டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ அதே எல்லாத்தையும் மாண்புமிகு நீதியரசர் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் பண்ணியிருக்காரு. பார்ப்போம் இதுக்கப்புறம் மூன்றாவது ஜட்ஜ் வந்து என்ன சொல்கிறாரு இந்த கேஸ் என்ன ஒன்று. பட் என்ன இந்த கூண்டாஸில் ஆனாலுமே நாம பர்சனலாக நம்மளோட ஒப்பீனியன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கூண்டாஸ்லாம் கூடாது இருக்குது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த காஞ்சா கேஸ்லாம் போட்டிருக்காங்க, NDPS ஆக்டில் 1970 பண்ண விஷயங்கள்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. ஐ டோன்ட் நோ ஹவு இட் இல் ஸ்டாண்ட் அ டெஸ்ட் ஆஃப் ஜுடிஷரி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற கேஸுகள்லாம் இருக்குது, அதை வச்சே அவர் ரொம்ப நாள் உள்ளே வைக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் இந்த ஆளும் அரசு பண்ணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். அப்படியே அங்கேருந்து நம்ம வந்து இந்த ஆளும் அரசோட யோகியதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு டிபார்ட்மெண்ட் வெர்சஸ் இன்னொரு டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வெர்சஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட், அண்ணன் சிவசங்கர் வெர்சஸ் MK ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. சிவசங்கர் வெர்சஸ் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேகை இந்த சங்கிகள்லாம் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸும் இவங்களை விடுறதில்ல,
என்னடா டயர் தேஞ்சிருக்கு, என்ன பட்டன் போடல, பட்டன் போடு, பட்டன் போடு, துப் தப் துப் துப் அப்படின்னு விவேக் அவர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போய் அவனை மிரட்டுறது, பட்டன் போடலை, ட்ரெஸ் ஒழுங்காக இல்லை, யூனிஃபார்ம் கரெக்டாக இல்லை, என்ன டக்கின் பண்ணல, என்ன பெல்ட் போடலன்னா ஸ்கூல் பிள்ளைகள மாதிரி டிரைவரையும் கண்டக்டரையும் வச்சு ட்ரீட் பண்ணி அதுக்கு எல்லாத்தையும் ஃபைன் போட்டிருக்காங்க, நோ பார்க்கிங்கில் நிப்பாட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபா. அதனால வந்து நீ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பப்ளிக்கு வந்து அந்த போக்குவரத்துக்கு வந்து இடையூறு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொரு 500 ரூபா அப்படின்னு 1000 ரூபா போட்டு ஃபைனை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. எனக்கா ஏன்டியா டிக்கெட் கேட்குற அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இறங்கினதாக செய்திகள்லாம் சொல்கிறாங்க. இது மட்டும் பாருங்க, இப்போ நேற்று ஒரு வீடியோ வெளியே வருது, அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்து வாங்க. அதே மாதிரி பஸ்ல நம்பர் பிளேட் சரியில்லை, பஸ்ல இது சரியில்லை, அது சரியில்லை, பேன் இல்ல, பல்ப் இல்ல, மிக்சி இல்ல, கிரைண்டர் இல்ல, யோ கியரே இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கோம், கியர் லிவரே கிடையாது, 3 வருஷமா பிரேக் பெடலாம் கிடையாது, கல்ல வச்சுதான் நாங்க நிப்பாட்டுவோம், அந்த மாதிரி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம், எங்கள்கிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்துக்காரங்களும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படிங்கறத நமக்கு தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போக்குவரத்து கழகம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே ஃப்ரீ, எல்லாத்துக்குமே ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி பிஸ்னஸ் நடத்துவான் அப்படின்னா, நீ பட்ஜெட்ரி அலோகேஷன் அவங்களுக்கு தனியாக பண்ணணும், நீ வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிக்கோ, பிஸ்னஸாக பார்க்காத, நான் உங்களுக்கு பட்ஜெட்லேருந்து கொடுக்கணும், நீ பிஸ்னஸையும் பண்ணணும், கண்டக்டர் வந்து காலியாக பரிசு கொண்டு போய் காட்டினா எங்கேயா போயிட்டு வரீங்க அப்படின்னு கேள்வியும் கேட்குறாங்க, பெண்களுக்கு இலவசம் அப்படிங்கிறீங்க, அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும், ஒரு ஒரு துறையை வந்து அதை கொண்டு போய் பலிகட ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நிர்வாக சீர்கேடுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, அவங்க பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இன்னொரு தரப்பு போலீஸ்க்கு ஃப்ரீ, அவங்கள வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் போயிட்டு வந்தால் அவங்க 40 கிலோமீட்டருக்குள்ளே போயிட்டு வந்தால் ஃப்ரீன்னு சொன்னது யாருன்னா அந்த ஸ்டாலின் அவர்கள் தான். இங்கே ஒன்று சொல்லிவிட்டு இவங்க அரசு சொன்ன அந்த விஷயங்கள் மற்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட போய் சேராத அளவுக்கு இன்எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. இதுக்கு தான் சொல்கிறது, துண்டு சீட்டை பார்த்து படித்தா எவனுக்கும் எதுவும் புரியாது, ப்ராப்பர் நிர்வாக திறமை வேணும். அப்படி இல்லாத காரணத்தினால்தான் ஒரு டிபார்ட்மெண்ட் வெர்சஸ் இன்னொரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இது கொஞ்சம் இப்போ தலை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்குது, இதனால் இவங்க பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இது என்னத்தை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நான் சொன்ன மாதிரி தான், பொலிட்டிக்கல் ஓவர்சைட், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு இந்த அரசாங்கத்தின் செயல்பாடின் மீது ஒரு கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிறதான் தெரிய வருது. புரியுதுங்களா, இது எல்லாத்தையும் தெரியும், இந்த சிஎம் அவர்களுக்கு தெரியுதா இல்லையா, அஞ்சலி ஏந்திரஞ்சலி ஏந்திரஞ்சலிங்கிற மாதிரி இவரை வந்து பிடிச்சி எழுப்பி விட்டு, எப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு யாராவது சொல்லி விடுங்கப்பா, ஒரு நித்திரையிலேயே இருக்காரே அப்படிங்கிறதா நம்மளோட கவலையாக இருக்குது. அப்படியாங்கிறது அண்ணன் சீமான் அவர்கள், புரியுது அதெல்லாம் ஏன்பா கேட்டுக்கங்க, எல்லாம் நல்ல ஃபன்னாக தான் இருக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு, பாஜகவை விட நாங்கள் கம்மியாக, தனித்து போட்டி இருக்கக்கூடிய இடத்துல பாஜக இங்கெல்லாம் போட்டிடுதோ அதை விட நாங்கள் கம்மியாக வாங்கிட்டோன்னா கட்சியை கழிச்சிட்டு போயிடறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவாலை விட்டுருக்காரு. எல்லாரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்ச நாள்னா June 4 தான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், 2024 அப்புறம் நாம் தமிழங்கிற கட்சியே இருக்காதுங்க அப்படின்னு சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்போ இவர் பேசியிருக்கக்கூடிய இந்த கோடு வேர்டு நமக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு, அவர் சொன்னது வந்து கேட்டுவாங்களேன், அதுதான் நீங்கள் சரியான ஆண்மகனாக வீரமகனாக இருந்தால் April 19 முன்னாடி பேசியிருந்துருக்கணும். இந்த பேச்செல்லாம் ஒரிசால எங்கால கார்த்திகை பாண்டியன் போய் சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறான்னு நாங்கள் பேசுறீங்க, இப்போ தெரியுதா தமிழ் தேசியம் பேசுறது எங்களுக்கு, எங்கள் அரசியல் எவ்வளவு சரியாக இருக்குன்னு புரியுதோ, ஒரு குஜராத்தி இந்தியாவாலலாம் நாங்கள் எங்கால கூடாது, எங்கள் மாநிலத்தை 60 வருஷமாக எவன் வேணால் ஆண்டுகிட்டு இருப்பேன், நான் வேடிக்கை பார்த்துருக்கணும், என் மண் என் மக்கள் நடந்தார்கள் அண்ணாமலை அவர்கள் அருமை அன்பைய தம்பி, இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு என்ன, உங்களுக்கு என்ன நிலைப்பாடு, காவிரிச்சி நோடில்லா, தமிழ்நாடு நோடில்லா, டீலா இடத்து ப்ரௌடு கன்னடிகான் பேசிட்டு போவீங்க நீங்க, ஒரிசால இன்னும் முதலமைச்சர் ஆகலை எங்கால ஆகிறான்னு ஒரு நிலைமை இருக்கு, அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல, இதை நல்ல ஆண் மக்களாக நீங்கள் வீர மக்களாக இருந்தால் பெரும் தலைவர் நேர்மையான தலைவராக இருந்தால் April 19 முன்னாடி பேசியிருந்துருக்கணும், பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்ககிட்ட இருக்குன்னு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை படுத்தினார், ராமர் கோயில் சாவி என் வீட்டில் இருக்கு, அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு, தெரியுமா தெரியாதா, ராமர் கோயில் சாவி இருக்குல்ல அது என் வீட்டில் தான் இருக்கு, தேவையான கேட்டு வாங்கிட்டு போங்க, பைத்தியக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கிற தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா வந்து உருவாக்கி கொண்டு அண்ணாமலை சொல்லியிருக்காங்க, அணிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனாக காட்டு, நீ இப்போ தேர்தல் June 4 பிறகு இண்டிஜுவலாக உங்களுடைய தனித்துவ தனியாக நீங்கள் பெற்ற வாக்கு எவ்வளவு, என்னை தாண்டி இருந்துச்சுன்னா
நான் கட்சி கலந்துட்டு போயிருக்கேன். யார் மூணாவது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிருமில்ல, தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது. ஒண்டி கொண்டி நீ சிங்கம் அணிக்கணும், தானிச்சு சண்டை பண்ணணும், அவன் தான் ஆண் மகன், அவன் தான் வீரன். ஆனா இதெல்லாம் வந்து நம்ம தம்பிகளும் சரி சங்கிகளும் சரி சீரியஸா எடுத்துக்கொள்வதில்லை. காரணம் என்ன, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தலைவன் என்ன பேசியிருந்தான்னா, மக்கள் நல்ல கூட்டணியை விட நான் கம்மியாக எடுத்தேனா கட்சியை கலைச்சிட்டு சிபிஎம்ல வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீரன மாதிரி பேசினாரு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்றேன், நான் அப்படி சொல்லிங்க, நான் இடதுசாரிகளை விட அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றிட்டார். ஆகையினால இவர் பேச்சை யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. பட் 4ஆம் தேதி இந்த கேள்வி இவரை பார்த்து கேட்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அப்போ அந்த நேரத்தில் சீமான் அவர்கள் கட்சியை கலைக்கிறேன்னா, சீமான் அவர்கள் அருணனை பார்த்து என்ன சொன்னாங்களோ அதே கேள்வியை மக்கள் இவரை பார்த்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெயஹிந்த். பதிவு ரீதியாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இவ்வளோ டீடைல் எக்ஸ்பிளேஷன் சவுக்கு கேஸில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நீதித்துறையோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குது, அங்கேயும் நல்ல நீதிபதிகள் இருக்காங்க, பல பேருக்கு ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலாம், இவ்வளோ பெண்டன்சி ஆஃப் கேசஸ், இதில் எதுக்கு இவங்களுக்கு சம்மர் வெக்கேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பர்சனலாக என் கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா, குவாஷ் நான் கொண்டு போய் இவ்வளோ நாள் ஆச்சு, அதுவும் நமக்கு சட்டம் தெரியும், நமக்கு வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னும் தெரியும். அப்படியெல்லாம் இருந்துட்டும் டிலே மேலே டிலே, இன்ஆர்டினேட் டிலே, அன்ரீசனபிள் டிலே இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் நீதித்துறை தான் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை பொதுமக்களுக்கு என்றைக்கும் இருக்க வேண்டும். அது வர மாதிரி நீதித்துறையும் எப்பவும் நடந்துக்கும். ஆனால் பாருங்கள், வேடிக்கையான விஷயம் என்னென்னா, புழலா யூ கம் வித் மீ, ஐ வில் டேக் யூ அரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் நம்ம ஃபெலிக்ஸை பார்த்து சொன்னது இன்றைக்கி உண்மையாயிருச்சு. சவுக்கு சங்கர் போயிட்டாரு, அடுத்தது எப்போ ஃபெலிக்ஸ் உள்ளே போவார்னு நமக்கு தெரியல. ரெண்டு பேரும் உள்ளே போய் சுற்றுலா பண்ணும்போது எதிர செந்தில் பாலாஜி வந்தா, அப்போ குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா, இதெல்லாம் நினச்சி பாருங்க, வேடிக்கையாக இருக்கும். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பரத் மாதா கி ஜெய். வாழ்கணம் பாரதம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.